பெயிண்டிங் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் டிசைனிங் மாதிரியான சாய்ஸஸ் நிறைய இருக்கு. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்ப இல்லையா, ஃபேஷன் டிசைனிங்லயும் டெக்ஸ்டைல் டிசைனிங் ஒரு பேப்பரா வருது, ஒரு செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பேப்பரா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்க எப்படி ஆர்ட் ஓரியன்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களுக்கும் இந்த பெயிண்டிங் முடிச்சுட்டு வரவங்களுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? ஆக்சுவலாக டிகிரி நீங்கள் டெக்ஸ்டைலில் இது பார்த்தீங்கன்னா டிசைன் ஓரியன்டெட், ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஓரியன்டெட். இது பேப்பர் ஒர்க்ஸு இது பண்ண இது அவங்க வந்து வியூஸ் ஆஸ் அ பேப்பர் மில்ஸ் இது இது இருக்கு இல்லை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து ஆஸ் அ ஆர்ட் டிசைனராகவும் போல. ஓகே, ஃபேஷன் டிசைன் எடுத்துருக்கோம் வந்து அவங்க வந்து டெக்ஸ்டைல் இது ஒரு ஒரு மேஜர் ஒரு ஸ்மால் யூனிட் தான் அவங்க படிக்கிறாங்க ஸோ ஆஸ் அ டிசைனிங். பட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க இது கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து டிசைன், அந்த ஃபேஷன் டிசைன் கிரியேட் பண்ணது, அந்த மாடல்ஸ் வச்சுட்டு டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எப்படி இது பண்ண, ஸோ அந்த இதில் தான் அவங்க இது பண்ண முடியும். விட அவங்க வந்து இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ பெயிண்டிங் அதே மாதிரியே இந்த கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ் அதே மாதிரியே விஸ்காம் அப்படிங்கறது ஒரு பார்ட்டா இருந்தாலும் ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கக்கூடிய சில கோர்சஸ் முக்கியமா கிரியேட்டிவிட்டியை நம்ம பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பெயிண்டிங் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் வருதுன்னு கூட கேள்விப்படுறோம். அந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து பேப்பரா இருக்கா இல்ல சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஓரியன்டா தனி டிகிரி கோர்சஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இட்ஸ் நாட் எ டிகிரி கோர்ஸ், இட்ஸ் எ பார்ட் ஆஃப் என்ன எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க நீங்க? சிஸ்டம்ஸ்ல உட்கார்ந்துட்டு அவங்க வந்து டிஃபரண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ல வந்து அவங்க உட்காந்துட்டு தே கேன் ட்ரெயின் இட் அப் இது பண்ணுவேன். மாயா இருக்கு, 3D போட்டோஷாப்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சிஸ்டம்ஸ்ல உட்காந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணி தே கேன் கிரியேட் பெயிண்டிங். எப்படி நம்ம வந்து கேனவஸ்ல ஒர்க் பண்றோமோ அதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு தே கேன் டேக் அவுட் பிரிண்ட் ஆஸ் இன் இந்த கேனவஸ்ல இப்போ வந்து எடுக்கிற மாதிரி இப்போ எல்லாம் வந்துடுச்சு பிரிண்ட் அவுட்ஸ். ஸோ அது மாதிரி இருப்பாங்க. தட் மெயின் டிபெண்ட்ஸ் அப் இந்த கிரியேட்டிவ் ஆஃப் த இது, ஸ்கில் இருக்கணும் அவங்களுக்கு அந்த இது இருந்ததுன்னா அந்த கலர் நாலேஜ் they can play with that system. அதுதான்.